இதே தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்களின் மரணம் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் பொதுமக்களும் எதிர்கட்சிகளும் எழுப்பிய நிலையில் உண்மை நிலை நாட்டிற்கு தெரிய வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மாவின் அரசு அம்மாவின் மரணம் குறித்து ஒரு விசாரணை கமிஷன் ஓய்வு பெற்றிருக்கின்ற உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு ஆறுமுகசாமி தலைமையிலே ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த விசாரணை கமிஷன் முழுமையான அளவிற்கு விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையிலே அதன் பணியை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் இன்றைய தினம் நாங்களெல்லாம் புனித தெய்வமாக காவல் தெய்வமாக 1 கோடி 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டருடைய காவல் தெய்வமாக இருக்கின்ற மாண்புமிகு இதே தெய்வம் அம்மா அவர்களுடைய மருத்துவமனையில் இருக்கின்ற ஒரு வீடியோவை இன்றைக்கு திரு வெற்றிவேல் அவர்கள் இன்றைக்கு ஊடகத்தில் இன்றைக்கு காண்பித்து அதன் மூலம் ஆர்கே நகர் தொகுதிக்கு நாளை தினம் தேர்தல் நடக்கின்ற நிலையில் ஒரு உள்நோக்கத்தோடு இந்த வீடியோவை அவர்கள் இன்றைக்கு ஊடகத்திற்கு பேட்டியின் வாயிலாக அந்த ஊடகத்தை அளித்திருக்கின்றார்கள். ஒரு விசாரணை ஆணையம் அரசு அமைத்துவிட்ட பிறகு அந்த விசாரணை ஆணையத்தில்தான் தகவலும் சரி, அதே போன்று ஒரு யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு தெரிந்த அந்த விஷயங்களை விசாரணை ஆணையத்தின் மூலம் சொல்வதுதான் மரபு. ஆனால் விசாரணை ஆணையம் அமைத்து அங்கே எந்தவித தகவலும் சொல்லாமல் வெற்றிவேல் ஒரு தன்னிச்சையாக, அதுவும் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்கள் Z+ கேட்டகரிக்கு உரிய பாதுகாப்புக்குரிய அந்த பிரிவில் இருப்பவர். எனவே அவர் சிகிச்சை பெற்றிருக்கின்ற அந்த வார்டுக்குள் சென்று யார் இந்த வீடியோவை எடுத்தது? பாதுகாப்பு விதி மீறி. இரண்டாவது, இந்த வீடியோ மாண்புமிகு அம்மா அவர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே மருத்துவமனைகளிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று நல்லபடியாக திரும்பியிருக்கின்றார். எனவே அந்த சூழ்நிலையில் இந்த வீடியோ எப்போது எடுக்கப்பட்டது என்ற விவரம் இல்லை. எனவே ஒரு உள்நோக்கத்தோடு ஆர்கே நகர் தேர்தலையே மனதில் கொண்டு கடந்த 1 வருட காலமாக இந்த வீடியோலாம் வெளியிடப்படாமல் நாளைய தினம் தேர்தலை வைத்து இந்த வீடியோ இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தேர்தல் விதிமீறல். எனவே தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுதந்திரமான அமைப்பு, அது உரிய நடவடிக்கை சட்ட நடவடிக்கை திரு வெற்றிவேல் மீது அவர்கள் மீது எடுத்து, அது மட்டும் இல்லாமல் திரு வெற்றிவேல் அவர்கள் வசம் இன்னும் பல்வேறு வீடியோக்கள் எல்லாம் இருக்கின்ற என்ற அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்க பெருமானால் ஏன் அதை வந்து ஆணையத்திலே ஆணையம் கான்ஸ்டியூட் செய்த பிறகு அதை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்படவில்லை? எனவே இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு குற்றமாக அஃபென்ஸாக இதை எடுத்து அவர் மீது ஆணையம், நான் இதை ஆணையத்துக்கு பரிந்துரையாக செய்யவில்லை, ஒரு காமன் மேனாக ஒரு அடிப்படையை வந்து அம்மா மீது விசுவாசம் கொண்ட ஒரு தொண்டர் என்ற அடிப்படையில் சொல்லுகின்றேன், அவர் மீது நிச்சயமாக இது போன்ற சட்ட விதி மீறல்களுக்கு ஆணையம் வந்து வழக்கு தொடர்வதற்கு நல்ல முகாந்திரம் இருக்கின்றது. எனவே அது மட்டுமல்லாமல் இந்த நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில், அவர் உயிரோடு இருந்த காலத்திலே திருமதி சசிகலா குடும்பத்தால் தான் பெரும் பிரச்சனை. உயிரோடு இருந்தபோதும் பெரும் பிரச்சனைக்கு காரணமானவர்கள் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். இப்பொழுது ஒவ்வொரு தொண்டரும் வேதனைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு கீழ்த்தரமான
இந்த தேர்தலை மனதில் வைத்து அம்மாவுடைய அந்த இமேஜை, அம்மாவுடைய அந்த இமேஜ் என்று சொன்னால் அவருடைய அந்த ஒரு பெரும் புகழை சீர்குலைப்பதற்கென்று திட்டமிட்டு திருமதி சசிகலா குடும்பத்தால் செய்யப்பட்ட ஒரு சதியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதாவது எங்களை யாருமே பார்க்க விடாமல், அமைச்சர்கள் யாரும் பார்க்க விடலை. அதே போல் வந்து இப்போ ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல்லேருந்து டாப் டிக்னரிஸ்லாம் வந்தாங்க, அவங்களெல்லாம் பார்க்க விடாமல் இவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டில் இருந்து இவர்கள் வந்து அந்த வீடியோ எடுத்தார்கள். அது யார் எடுத்தார்கள் அதுதான் இப்போ வந்து நாட்டு மக்களுக்கு தெரியும். அது எங்களெல்லாம் வந்து விசாரணை கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ண பிறகு, இல்லை விசாரணை கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ண பிறகு எந்த தடயமாக இருந்தாலும் சரி அந்த தடயங்களை எல்லாம் வந்து விசாரணை கமிஷனுக்கு கொடுப்பது தான் ஒரு சட்டப்படியான ஒரு அடிப்படை. வந்து ஒரு வந்து விசாரணை கமிஷன் எந்த விதத்திலையும் நோட்டீஸ் எங்களுக்கு அனுப்பலை இந்த வீடியோவை கொடுக்க சொல்லி, ஆகவே நாங்கள் இந்த வீடியோ தனிப்பட்ட முறையில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஒரு கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணால் கமிஷனுக்கு வந்து ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் ஒன் இயர்ன்ட்டுன்னு. அந்த ஒன் இயர்க்குள்ளே ஒரே நாளில் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 பேரை விசாரிக்க முடியுமா? ஸோ அவங்க வந்து இன் டியூ கோர்ஸ் வந்து கான்ஸ்டியூட் பண்ண பிறகு நோட்டீஸ் கொடுத்து எல்லா எக்ஸ்ப்ளனேஷன்ஸு ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, ஃபோட்டோகிராஃபி எவிடன்ஸ் இருக்கா, வீடியோகிராஃபி எவிடன்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் வந்து அதை வந்து சேகரிச்சுட்டு அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். அதன்படி பார்த்தீங்கன்னா அவங்க கடமை செஞ்சிட்ருக்காங்க. கான்ஸ்டியூட் பண்ண பிறகு இது வந்து வெளியில் வந்து விடுவது, அந்த வீடியோ விடுவது என்பது எந்த விதத்தில் வந்து அந்த கமிஷனை வந்து ஒரு அவமதிக்கின்ற செயல், அது வந்து உள்நோக்கம் கொண்டது தான் என்பதை நான் இந்த நேரத்தில் அதாவது நேற்று மாலை வந்து ஆர்கே நகர்ல நீங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்தீங்களா அதிமுகவினர், அதில் வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்திற்கு காரணம் திருமதி சசிகலா என்று அந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதால் இந்த வீடியோவை நாங்க இன்னைக்கு வெளியிட்டோம் அப்படின்றாரு. நேற்று வந்து ஆர்கே நகர்ல முதலமைச்சர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மரணத்திற்கு காரணம் சசிகலா என்று தொகுதி முழுவதும் நோட்டீஸ் ஒரு ஆத்தென்டிகேட்டட் இல்லை இங்கே பாருங்கள் ஒரு ஆத்தென்டிகேட்டடாக ஒரு பார்ட்டி அனுப்புகிற நோட்டீஸ்க்கு நான் வந்து ரிப்ளை பண்ண முடியும்? யாரோ ஒருத்தர் வந்து நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அது எப்படி வந்து எங்கள் கட்சி பொறுப்பாக முடியும்? அதை வந்து இவங்களே வந்து இப்போது நல்லா தெரியுது இவர்களே வேண்டுமென்று இந்த வீடியோவை ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு தேர்தலில் ஆதாயம் பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அம்மாவுடைய அந்த புகழுக்கும் நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு நேற்றைய தினம் இந்த மாதிரி ஒரு பிட் நோட்டீஸை போட்டு இன்றைக்கு அதை நியாயப்படுத்த வேண்டும் என்ற வகையிலே இன்றைக்கு இது வந்து வெளியிடப்பட்டிருக்கு என்பதுதான். இதை கராபரேட் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக தெரிகின்ற ஒன்று. ஆர்கே நகர்ல வந்து ஜெயலலிதா உடைய மரணத்தை வச்சு நீங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணீங்க, வெட்டிவேல் வெளியிட்டதுக்கு டிடிவி நகரன் பொறுப்பாக முடியுமா? நீங்க சொல்றீங்க யாரோ ஒருத்தர் வெளியிட்டதுக்கு நாங்க பொறுப்பாக முடியும், என் கட்சி பொறுப்பாக முடியாதுன்றீங்க. வெட்டிவேல் வந்து தனிப்பட்ட முறையில் நான் வந்து வெளியிட்டேன், அதுக்கு டிடிவி நகரன் வந்து எப்படி பொறுப்பாக முடியும்? கண்டிப்பாக வெற்றிவேல் வந்து ஒரு அம்மாவுடைய அம்மா வந்து இசட் ப்ளஸ் கேட்டகரியில் இருக்காங்க. எப்படி வந்து அந்த போலீஸ் எல்லாம் மீறி உள்ளே வந்து வெற்றிவேல் போக முடியும்? அதுக்கு வந்து கமிஷன் தான் கம்ப்ளீட்டாக இந்த நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாமின் பண்ணி அது வந்து லீகல் ஆக்ஷன் வந்து அவர் மேலே எடுக்கன்ற ஒரு கருத்து நிச்சயமாக வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன்னே, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அந்த ஹாஸ்பிட்டலுடைய நாலேஜில் இப்போ நீங்கள் அட்மிஷன் ஆகுறீங்க, அட்மிஷன் ஆகும்போது பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கண்ட்ரோல் தான், ஹாஸ்பிட்டல் கண்ட்ரோல் இல்லாமல் எடுத்திருந்தால் அதுவும் அஃபென்ஸ் தானே அது? அதுதானே சொல்கிறேன் நான் இப்போ. அதனால் எப்போ எடுத்தாங்க இது வந்து ஹாஸ்பிட்டலில் பல முறை நான் ஏற்கனவே சொல்ல முறை பல முறை கன்சல்டேஷன் போயிருக்காங்க, சில நேரங்கள் அட்மிட் ஆகிருக்கலாம், அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து எடுக்கப்பட்டதா இல்லையான்றது யாருக்கு தெரியும்? அது விசாரணை கமிஷன் தான் அதை எக்ஸாமின் பண்ணும். எனவே அது விசாரணை கமிஷன் தான் அதுக்குரிய வந்து நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அஸ்.